மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை இன்றுடன் நிறைவு. தலைவர்கள் உச்சகட்ட வாக்கு சேகரிப்பு. நாடாளுமன்றத்திற்கும் சட்டப்பேரவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது குறித்து வரும் 16ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என தகவல். கார்கில் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் ஆய்வு. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி வரும் 16ஆம் தேதி வெளியாகும் என தமிழக அரசு அறிவிப்பு. அடுத்த நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.8% உயரும் என பன்னாட்டு நிதியம் தகவல். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பற்றிய குறும்படம் சமூக வலைதளங்களில் பரவி வருவதால் மீண்டும் சர்ச்சை. திருவண்ணாமலை அருகே மூதாட்டியை அடித்துக் கொன்ற வழக்கில் 20 பேரை கைது செய்துள்ளது காவல்துறை. மலேசிய நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் கூட்டமைப்பான நம்பிக்கை கூட்டணி வெற்றி. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தேனி அருகே கும்பக்கரை அருவியில் 6வது நாளாக குளிப்பதற்கு தடை. திருச்சி, விருதுநகர் உள்ளிட்ட பல இடங்களில் இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.